excuse me சொல்லுங்க மேடம் ஆக்சிடென்ட் ஆன பார்வதி எங்க எங்க இருக்கா உள்ள ஐசியூல இருக்காங்க அந்த சைடு போணுமா ஆமா thank you டாக்டர் ட்ரீட்மென்ட் முடிஞ்சதா டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர் இப்போ பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு உடனடியா பிளட் கொடுத்தே ஆகணும் அகிலாண்டேஸ்வரி மேடம் வந்துட்டு இருக்கதா சொன்னாங்களே வந்துட்டாங்களா இல்ல டாக்டர் இன்னும் வரல இப்போ வந்துருவாங்க கண்டிப்பா வந்துருவாங்க டாக்டர் வரட்டும் வரட்டும் நானும் அந்த போலி அகிலாவை பார்த்து கையும் களவுமா பிடிக்கதான் காத்திருக்கேன் டாக்டர் அம்மா வர்றாங்க அம்மா வர்றாங்க இவ என்ன ஒரிஜினலா இல்ல போலியா டாக்டர் என் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கங்க ஆனா பார்வதியை மட்டும் எப்படியாவது காப்பாத்திடுங்க சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க மேடம் வாங்க மேடம் என்ன இவ இவ்வளவு தைரியமா வந்து ரத்தம் கொடுக்கறேன்னு உள்ள போறா அப்படின்னா இவ என்ன ஒரிஜினலா எப்படி திடீர்னு வந்தா டாக்டர் சிஸ்டர் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க ஓகே நான் ப்ளட் கொடுக்க போறேன் ரெடி பண்ணி சீக்கிரமா வாங்க சிஸ்டர் நீங்க வாங்க நீங்க போங்க சீக்கிரமா வந்து அரேஞ்ச் பண்ணுங்க கம் ஆன் குயிக் பாஸ் மனசுக்கு ரொம்ப தைரியமா இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படிக்கிறது தேனுங்கா இந்த விஷயத்த புவனேஸ்வரி அக்காக்கு போன் பண்ணி சொல்லிடலாமுங்களா ஆமா முருகேசா என் போனை எடு ஆமா முக்கா என்ற கிட்ட தானுங்கா இருக்கு ஏனுங்கா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்கா ஃபுல்லா சார்ஜ் இருந்ததுங்கா அப்புறம் எப்படிங்கா சுவிட்ச் ஆஃப் ஆச்சு நீ ஆன் பண்ணி பாரு ஆன் ஆயிடுச்சு ஏனுங்கா ஆதியும் உங்க போனுக்கு போன் பண்றாருங்கா ஆதியா ஆமா முக்கா பேசுங்கா மேடம் மேடம் அவர் இன்ஸ்பெக்டரே வெளியில நிக்கிறாருங்க யாரோ கூட போன்ல பேசிட்டு இருக்காருங்க அக்கா பேசுறது ஆதி அம்மா ஆதி என்னாச்சு என்ன சொல்லு பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா ஐயோ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா டாக்டர் என்ன சொல்றாங்க ஜிஎம் ஹாஸ்பிட்டல்மா பார்வதிக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கிறதால உடனே பிளட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா பார்வதிக்கு
பாம்பே பிளட் குரூப் ரத்தம்ங்கிறதுனால கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்கம்மா. ஒருவேளை பிளட் கிடைக்காம போனா பார்வதி நிலைமை ரொம்ப மோசமாயிடுமா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஆதி ஆதி, பார்வதிக்கு எதுவும் ஆகாது, நான் அங்க வரேன். நீ தைரியமா இரு. எனக்கும் பார்வதிக்கும் ஒரே பிளட் குரூப் தானே, நீ மறந்துட்டியா? I will come. நான் பார்வதிக்கு பிளட் கொடுப்பேன். மேடம், யார் கூட போன்ல பேசிட்டு இருக்கீங்க? அது வந்துங்க ஏட்டையா, அவங்க போன் பேசிட்டு இருக்காங்க, நீ பாத்துட்டு இருக்க? சார் இன்ஸ்பெக்டர், இப்பதான் சார் போனை வாங்குனதுங்க. அதானங்க அக்கா, நீ சும்மா இருயா. இல்ல முருகேசா, சட்டப்படி ஒரு போன் எல்லாருக்கும் அலௌடு தான். ஆமாங்க, ஒரு போன் கால பேசிட்டே இருந்தா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். யோ ஏட்டே, எஃப்ஐஆர் போடாச்சா? போட்டாச்சு சார். அவங்கள கூட்டி போய் லாக்அப்ல வை. ஐயோ லாக்அப்ல வேணாமங்க, இங்க அந்த பெஞ்ச் மேல உட்காரவேங்க. போடுங்க, பேசிட்டே இருந்தா ஓமேல எஃப்ஐஆர் போடுறேன். ஜாக்கிரதை. யோ நம்ம உள்ள உட்காரவையா? எனக்கு இந்த இன்ஸ்பெக்டர் உங்கள லாக்அப்ல வைங்கறங்க, நீங்க சும்மா இப்ப அதெல்லாம் விடு முருகேசா. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். இப்ப நீ முதல்ல புவனாக்கு போன் பண்ணு. போன்ல பதட்டமா பேசுனீங்களா? ஆதியே என்ன சொன்னாங்க? நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லு. நான் எப்படியாவது பார்வதிய பாக்கணும். அவளுக்கு ஏன் பிளட் குரூப் தான் சேரும். நான் பார்வதிக்கு பிளட் கொடுத்துதான் ஆகணும். நான் ஆகா கிட்ட சொல்லி போடுறேனுங்க. மேடம் வாங்க. மேடம் மேடம் வாங்க. மேடம் தெரிஞ்சு போச்சா? அகிலா, முருகேசன் பேசுறேன். அட முருகேசா, நீ அகிலா போன்ல இருந்து பேசுறியா? போன அகிலா கிட்ட கூட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ, அதை எனக்கா கேக்குறீங்க? அகிலாக்காவ போலீஸ்காரங்க கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கானுங்கா. அட என்ன ஓளற? அகிலா எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கா? அதை ஏன்கா கேக்குறீங்க? கரகம் சரியில்லைனா கால் கடியில நிக்கிற கட்டரும்பு தான் காலில நம்ம கால ஏட்டி ஏட்டி உதைக்குமாமாங்க. அது கணக்கா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ராகவையா தானுங்கா? ராகவனா? அவன் என்ன பண்ணா? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. ஆமாமுக்கா, அந்த படுபாவிங்க கூல் ட்ரிங்க் கம்பெனி காரங்க இருக்கானுங்க இல்லைங்கா, அவனுங்க நம்ம ராகவிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு பையனுடைய அம்புட்டு பணமுங்கா. அது எப்படியோ நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டானுங்கா. ராகவனுக்கு என்ன புத்தி இப்படி எல்லாம் போதும்? இப்ப அகிலாவை எப்படியாச்சும் அங்க இருந்து காப்பாத்தி ஆகணும்டா. ஆமாமுக்கா, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்கா. நம்ம பார்வதி அம்மன் இருக்காங்க இல்லைங்கா, அந்த அம்மனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்களாமாக்கா. ஆதியையோ போன் பண்ணி அகிலாக்கா கிட்ட சொன்னாருங்கா. அதுவும் இல்லாம இந்த பார்வதி அம்மனுக்கு ஏதோ அது ஏதோ சொன்னாங்களேக்கா. ஆமாமுக்கா, இந்த பாம்பே பிளட். ஆமாமுக்கா, அதுதான் கொடுக்கணுமாமுக்கா. அதே ரத்தம் தான் நம்ம அகிலாக்காவுக்கும் இருக்குதாமாமுக்கா. இப்போ அகிலாக்கா எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு போய் பார்வதி அம்மனுக்கு அந்த ரத்தத்தை கொடுக்கணும் மாமாங்கக்கா. இப்போ இங்க அகிலாக்கா வேற ஸ்டேஷன்ல புடிச்சு உட்கார வச்சிருக்காங்களக்கா. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலங்கா. முருகேசா, இது எந்த ஸ்டேஷன்டா? நம்ம நல்லூர் ஸ்டேஷன் தானுங்கா. ஸ்டேஷன்ல நம்ம ஏட்டையா தானே இருக்காரு? ஆமாமுக்கா, அவர் தானுங்கா இருக்காரு. முருகேசா, நீ ஒண்ணு பண்ணு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ சரியா? இப்ப நேரா நான் அங்க வரேன். அகிலாக்கு பதிலா நான் அங்க லாக்அப்ல இருக்கேன்.
அகிலா தான் பார்வதிக்கு வந்து ரத்தம் குடுக்கணும். நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி நீ செய்யணும். சொல்லுங்க, அதுக்கு தானுக்கா நான் இருக்கேன். சொல்லுங்க. சரிங்க சரிங்க, வச்சிடறேனுக்கா. வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, ஓரங்கட்டுங்க, ஓரங்கட்டுங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த வண்டியை அப்படியே யூ டர்ன் போட்டு நல்லூருக்கு போங்க. நல்லூரா? அது எங்கம்மா இருக்கு? பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கிற நல்லூர் தெரியுமா இல்லையா? அப்படியே வண்டியை திருப்புங்க. சரிங்கம்மா. என்ன விஷயம், எதுக்காக போன் பண்ணிருக்கீங்க? ரெண்டு கொலையா? என்னையா சொல்ற? கூட்டு போற லாக்அப்ல இருக்கிற இந்த அம்மாவை பார்க்க யார் வந்தாலும் அலோவ் பண்ண கூடாது. சரிங்க சார். யோ வாங்க. ஓகே சார். யோ வண்டி அங்கேரி பாளைய ஓடியா ஏறுங்க. முருகேசா. ஏன் கேட்டியா? சொல்லு முருகேசா. அக்காவை பார்க்கணுமையா? பூனம் இடத்தை பாக்குறதுக்கு யாரையும் அலோ பண்ண கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இப்பதான் வெளியில போறாரு. நீ வேணா போய் பாத்துட்டு சீக்கிரமா வெளியில வந்துரு. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்வாருங்க, அவருக்கு அக்காவை பத்தி தெரியாதுங்க. உங்களுக்கு அக்காவை பத்தி தெரியலீங்க, கத மாதிரி தப்பு பண்ணுவாங்களா? ஏன்னு கேட்டியா, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எங்க அக்கா உங்களுக்கு எம்புட்டு உதவி பண்ணிருக்காங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கே மேடம் தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் அதெல்லாம் மறக்கல முறையேசா. அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஆதாரம் மேடம்க்கு எதிராக இருக்க, அவங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு என் மனசு துடிக்குது. நான் என்ன பண்ண முடியும் முறையேசா? நீங்க மனசு வச்சிங்கன்னா முடியுமோ கேட்டையா? இதை பாருங்கட்டியா, ஒரு முக்கியமான உசுரை காப்பாத்துறதுக்காக அக்கா இங்கிருந்து வெளியில போகணுங்கய்யா. நீங்க மனசு வச்சு உதவி செஞ்சீங்கன்னா நான் அக்காவை வெளியில கூட்டிட்டு போயிருவேனுங்க. என்ன முரியேசா குழப்புற? அம்மா வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் அப்புறம் எப்படி அவங்க உள்ள இருப்பாங்க? இருப்பாங்க ஐயா, வெளியில போவாங்க, ஆனா உள்ளே இருப்பாங்க. புரியலீங்களா? அக்கா லாக்அப்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் கூட அக்கா லாக்அப்லயே தான இருப்பாங்க. அது எப்படி முரியேசா, ஒரே ஆளு ரெண்டு இடத்துல இருக்க முடியும்? அந்த அதிர்ஷ்டம் நீங்க பார்க்கதான் போறீங்க ஐயா. ஏனுக்கா சித்த இப்படி வாரீங்களா? சுந்தரேசன்,
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சென்னையில அவசரமா ஒரு பொண்ணுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். லாக்அப்ல இருக்கிற அவங்கள வெளியில விட்டுடுங்க, நான் உள்ள போய்க்கிறேன். ஏட்டையா, உங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு பாத்துக்கிறேங்க. அது ஒண்ணும் இல்ல மேடம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஏன்னு கேட்டியா, ஆச்சரியமா இருக்குது இல்லைங்க. மோதாதப்ப பார்த்தப்ப எனக்கு கூட அப்படிதான் இருந்தது. இதை பத்தி அப்புறம் பேசலாமுங்க. நீங்க லாக்அப் திறந்துட்டீங்கன்னா இந்த அக்கா உள்ள போயிருவாங்க, நான் அந்த அக்கா கூட்டிட்டு வந்துடுவேனுங்க. அப்புறம் இந்த விஷயம் எங்க ரெண்டு பேத்துக்கு தவிர அப்புறம் உங்களுக்கு தானுங்க தெரியும். வெளியில யாருக்கும் சொல்லி போடாதீங்க சரிங்களா? கொஞ்சம் சீக்கிரம் போய் லாக்அப் திறந்துடுங்க, போங்க. புவனேஸ்வரி மேடத்துக்காக நான் எதுவும் செய்வேன். இப்போதைக்கு இந்த லாக்அப் திறந்துடுங்க. சரி. என்ற பையன் ராகவம் பண்ண தப்புனால உனக்கு இந்த சோதனை நடந்துருச்சு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கறனா? ஏய், என்ன போனா இது? நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? சரியா கிலா, அங்க பார்வதிக்கு அவசரமா போய் ரத்தம் கொடுத்து காப்பாத்தணும், நீ உடனே கிளம்புற வழிய பாரு. அப்புறம் அகிலா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஊருக்கு போய் உன்ற குடும்பத்தெல்லாம் பார்த்து அங்கேயே இருக்கணும்னு மனசு சொல்லும். அத மட்டும் செஞ்சிடாத. நீ சொன்ன தோஷம் லேசுப்பட்டதில்ல. என்ற ஊர்லயே நான் நிறைய பேரை பாத்துருக்கறேன். ஆதிய பாக்காம சீக்கிரமா பார்வதிக்கு கொடுக்க வேண்டிய ரத்தத்தை கொடுத்து போட்டு சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வர வழிய பாரு. சரி புவனா, பார்வதிக்கு ரத்தம் கொடுத்த உடனே நான் வந்துடுறேன். ஆதிய பாக்க கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவனை எப்படி நான் பார்க்காம திரும்பி வரப்போறேன்னு எனக்கு தெரியல. தைரியமா போயிட்டு வா அகிலா, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. உனக்காக நான் இங்க இருக்கிறேன். எதையுமே யோசிக்காத. இப்ப நீ தான் முக்கியம், பார்வதி தான் முக்கியம். சீக்கிரமா கிளம்பு. புரியுது. ஆனா இப்படி இதுக்கு என்ன யோசிக்கிற? ஏற்கனவே செஞ்ச மாதிரிதான். கெட்டப்பு கெட்டப்பு மாத்திக்கலாம். உன் ட்ரெஸ்ல நான், என் ட்ரெஸ்ல நீயே. அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. நான் சொல்றதுக்கு இருந்த நீ சொல்லிட்ட. வா. அகிலா சீக்கிரமா கிளம்பு, யாராவது வந்துட போறாங்க. உன்னை இப்படி பாக்க கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ கவலைப்படாத, உன் பிரச்சனைய நான் கண்டிப்பா தீர்த்து வைப்பேன். போயிட்டு வந்துடுறேன். எப்போன்ற மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா கிலா? நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில தானே நானே இருக்கிறேன். எல்லாம் சரியாயிடும். நீ பார்வதிய நினைச்சு வசனப்படாத. அந்த ஆத்தா நம்மள கைவிட மாட்டா. அவ சீக்கிரமா குணமாயிடுவா. நீ போயிட்டு வா கிலா. சரிங்க, வரணுங்க. வா முருகேச. போலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வரணுங்க, வரணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். பண்ணாரி ஆத்தா, காப்பாத்து. எதுக்கு தாய் இவங்களுக்கு இந்த சோதனையோ? காரங்கிட்டு நிக்குதுங்க. வாங்க போலாம். வா முருகேசா.